நதிக்கரையில் வந்து விழுந்தது. அவள் மீண்டும் எழும்புன் ஐயப்பன் மகிஷமுகியின் முதுகின் மேல் ஏறி கோர தாண்டவம் ஆடி அவளை அழித்தார். ஐயப்பனின் மகிஷமுகி சம்ஹார நர்த்தனத்தை காண வந்திருந்த ஈசன் தனது காளையை பக்கத்தில் உள்ள மரத்தில் கட்டி வைத்தார். அதனால் அந்த இடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஐயப்பனின் பொற்பாதம் உடலில் பட்டதால் மகிஷமுகியின் உடலிலிருந்து விடுதலையாகி சாப விமோச்சனம் பெற்றாள் லீலாவதி. ஐயப்பனின் தாழ் பணிந்தாள். ஐயனே, தங்களது பொற்பாதம் என் மீது பட்டதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன். இனி நான் தங்களுக்கே சொந்தம். என்னை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும். உன் விருப்பம் நிறைவேறாது. இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கப் போகிறேன். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கென்று ஒரு கோவில் கட்டப்படும். அப்போது என்னை தரிசிக்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள். வருடா வருடம் என் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போகும். ஒவ்வொரு வருடமும் புதிதாக பக்தர்கள் என்னை முதன்முறையாக தரிசிக்க வருவார்கள். அப்படி எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் வரவில்லையோ அப்போது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை காத்திரு. என்னுடைய கோவிலுக்கு அருகிலேயே உனக்கும் ஒரு கோவிலை கட்டுவார்கள். உன்னை மாளிகை புறத்து அம்மன், மஞ்ச மாதா என்றெல்லாம் அழைத்து மக்கள் வழிபடுவார்கள். என்னை காண வரும் பக்தர்கள் உன் கோவிலுக்கும் வந்து உன்னையும் தரிசித்து விட்டு செல்வார்கள். எனக்கு அருகிலேயே இருக்கும் நீ எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் என்னை தரிசிக்க வரவில்லை என்பதை கண்டு கொள்ளலாம். அதுவரை காத்திரு. தங்கள் சித்தம் இதுதான் என்றால் என் பாக்கியமும் இதுதான். தங்களுக்கு சமமாக எனக்கும் ஒரு கோவிலினை கட்டி என்னையும் மக்கள் வந்து வணங்குவார்கள் என்று எனக்கு சரியாசனம் தந்த பரம்பொருளே, உம்மை வணங்குகிறேன். மகிஷ சம்ஹாரம் முடிந்த பிறகு ஐயப்பனை அழைத்தார் பரமேஸ்வரன். மகனே, உன் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் ராஜசேகரன். அவனை ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும். அத்துடன் நீலிமலையில் சபரி என்ற பக்தை உன் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிக்க வேண்டியது உனது கடமை. இதனால் அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படும். அது மட்டுமன்றி அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும்.
ஆயுஷ்மான் பவ. மகிஷமுகியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் மலைப்போல் வளர்ந்தது. அப்படியே போனால் சூரிய சந்திரனையும் மறைத்துவிடும் என்று தோன்றியதால் ஐயப்பன் மகிஷமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினார். ஐயனின் ஆணைப்படி பூதகணங்களும் தேவர்களும் கற்களை எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிஷமுகியின் உடலை புதைத்தனர். அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிஷமுகியை அடக்கம் செய்யப்பட்ட இடமே கல்லிடும் குன்று என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்திராதிபதியே, இந்த சம்ஹாரத்தை முடித்த எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது. என் தாய் அங்கே கடும் தலைவலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை தீர்ப்பதற்கான புளிப்பாலை பெறவே நான் இங்கு வந்தேன். இது என் மீது அளவற்ற பாசம் கொண்டிருக்கும் என் இரு கண்களையும் போன்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஆற்ற வேண்டிய கடமையாகும். எனவே புளிப்பாலை பெற தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக, எம்பெருமான் பரமேஸ்வரன் கட்டளைப்படி நான் பெண் புலியாக மாறி பால் சுரந்து தருகிறேன். ஆனால் நீங்கள் இந்த குவளையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து இந்தாருங்கள் புளிப்பால், உங்கள் தலைவலி தீர இதிலிருந்து மருந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப வேண்டுமே? அதனால் நானும் உங்களுடன் வருகிறேன். என் மீது ஏறிக்கொள்ளுங்கள். அரசவையில் நாம் நுழைந்தால் நீங்கள் கொண்டு வந்திருப்பது புளிப்பால் தான் என்பது ஊர்ஜிதமாகிவிடும். மகிஷமுகி வதம் கண்ட மணி கண்ட சுவாமி அவர் பாரான வன்புளியும் ஏறியே மலை தாண்டி மடு தாண்டி கண் கண்ட தெய்வம் அவர் வாரான பந்தளத்தை தேடியே ஆற்று வழி ஊற்று வழி காற்று வழி கோட்டை வழி கலந்திங்கு வாரானே ஐயப்பா தலை நோக்கி மருந்தாகும் புளிப்பால் கொண்டிங்கு வாரானே ஐயப்பா நதையதிர படையதிர எத்திசையும் அதிர குடியதிர குளம் அதிர கொற்றவனும் அதிர பரம்பொருளை இறையருளை அரசி மனம் அறிய தவறுணர தலை கவிழ தண்டமிட்டு பணிய பந்தளமும் பணிய வந்த செயல் முடிய மணிகண்ட அவதார நோக்கமது நிறைய வில்லாளி வீரன் புலியை வாகனமாக கொண்டு புலிக்கூட்டம் குடைசோழ பந்தள ராஜ்யத்தை வந்தடைந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் சீறி பாய வேண்டிய புலிகள் மென்னடை போட்டு வரும் இயற்கைக்கு முரணான சம்பவத்தை கண்டு வியந்து நின்றார்கள். புளிப்பால் தேடச் சென்ற ஐயப்பன் இனி திரும்பி வரமாட்டான் என்று திடமாய் நினைத்திருந்த அமைச்சர் திடுக்கிட்டார். மன்னர் ராஜசேகரன்,